ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் கஸ்டமர் கனரா பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி ஏடிஎம்ஸில் பணம் எடுப்பது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ நம்ம வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ கனரா பேங்க் கஸ்டமர் கனரா பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி ஏடிஎம்ஸில் பணம் எடுப்பது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனரா பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் பணம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட மொபைலில் நீங்கள் கனரா பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வரைக்கும் உங்களோட மொபைலில் நீங்கள் கனரா பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலைன்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கோம், கனரா பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களோட மொபைலில் நீங்கள் கனரா பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கனரா பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாகின் பின் கேட்கும், லாகின் பின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூ அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கனரா பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே செகண்டாக பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ் கேஷ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் அந்த டிஸ்பிளேல காட்டியிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஏடிஎம் மிஷினில் நீங்கள் விட்ரால் பண்ணுமோ அந்த அமௌண்ட் நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுல 100 ரூபீஸ் நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒன் டைம் பின் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த பாக்ஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4-டிஜிட் நம்பர் நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுனால 1, 2, 3, 4 போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4-டிஜிட் நம்பர் நீங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க. நம்பர் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் கலரில் டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மொபைல் பேங்க் ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒரு எம்பின் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எம்பினை நீங்கள் இதில் என்டர் எம்பின் அப்படி சொல்லிட்டு கொடுத்துற பாக்ஸில் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிக் அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி டிஸ்பிளேல ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே அதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற கனரா பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் நீங்கள் போய்க்கோங்க. ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் கேஷ் அப்படி சொல்கிற ஆப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் கேஷ் விட்ராவல் மொபைல் பேங்கிங் ஆப் அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் 10-டிஜிட் மொபைல் நம்பர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் கேஷ் விட்ரால் பின் ஜென்ரேட் இன் யுவர் மொபைல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் நான் ஒரு 4-டிஜிட் நம்பர் நான் கிரியேட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த நம்பரை பின்னை நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக பண்ணுறதுனால 1, 2, 3, 4 பின் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த நம்பர் நாளே என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் தி அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். நான் 100 ரூபீஸ் நான் வீடியோக்காக பண்ணுறேன். ஸோ அந்த 100 ரூபீஸ் நாளே என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏடிஎம் மிஷினில் அந்த அமௌண்ட் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். கவுண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்களோ, ஸோ அந்த அமௌண்ட் அந்த மிஷின் கொடுத்துரும். ஸோ அந்த மிஷின்லேருந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கனரா பேங்க் கஸ்டமர் கனரா பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு ஏடிஎம் கார்டு இல்லாமல் அமௌண்ட் விட்ரால் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடை பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.